இந்திய அரசால் தடை செய்யப்பட்ட அழகும் ஆபத்தும் நிறைந்த சாதாரண மக்களால் செல்ல முடியாத 10 இடங்களை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். 1. நார்த் சென்டினல் தீவு. அந்தமான் தீவிற்கு அருகில் அமைந்துள்ள தீவு தான் இந்த நார்த் சென்டினல் தீவு. இங்கு 60,000 ஆண்டுகள் பழமையான சென்டினல் மக்கள் உலகின் வேறு எந்த மக்களோடும் தொடர்பின்றி வாழ்ந்து வருகின்றனர். மேலும் இந்த பகுதிக்கு செல்ல முயற்சிக்கும் மீனவர்கள் முதல் அரசாங்க ஊழியர்கள் வரை யாரையும் அனுமதிக்காமல் வில், அம்பு போன்ற ஆயுதங்களை பயன்படுத்தி தாக்க முயற்சித்து தடுக்கின்றனர். இத்தகைய காரணத்தால் அந்த தீவு மக்களை பாதுகாக்கவும் அங்கு செல்ல முயற்சிப்பவர்களை பாதுகாக்கவும் இந்திய அரசு அந்த பகுதிக்கு மக்கள் செல்ல தடை விதித்துள்ளது. 2. யூனோ இன் ஹோட்டல், பெங்களூர். இந்தியாவில் இந்தியர்களால் நடத்தப்படும் யூனோ இன் என்ற ஹோட்டலுக்கு இந்திய மக்கள் செல்லவே தடை விதிக்கப்பட்டுள்ளது. 2012 பெங்களூரில் இந்த ஹோட்டல் ஆரம்பிக்கப்பட்டது. அப்போது அங்கு சென்ற இந்தியர்களை இது ஜாப்பனீஸ் ஒன்லி ஹோட்டல் என்று சொல்லி அவர்களை புறக்கணித்துள்ளனர். இதனால் இங்கு இன பாகுபாடு பார்க்கப்படுவதாக சொல்லி ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கை தொடர்ந்து 2014 இந்திய அரசு இங்கு யாரும் செல்லக்கூடாது என்று அறிவித்து தடை விதித்தது. 3. பங்கார் கோட்டை. இந்த பங்கார் கோட்டை ராஜஸ்தானில் அமைந்துள்ளது. இது பழமையான பல அமானுஷ்ய கதைகளுக்கு பெயர் போன ஒரு இடம் அப்படின்னு சொன்னா மிகையாகாது. மங்கள சிங்கம் கட்டப்பட்டு பல தாக்குதல்களையும் வரலாற்று சம்பவங்களையும் கொண்ட இந்த கோட்டை தற்போது இந்திய தொல்லியல் துறையின் கட்டுப்பாட்டில் உள்ளது. இங்கு இரவில் செல்ல யாருக்கும் அனுமதி இல்லை என்ற அறிவிப்பு பலகை மூலம் அறிவிக்கப்பட்டுள்ளது. சூரிய உதயத்திற்கும் மறைவிற்கும் இடைப்பட்ட நேரத்தில் மட்டுமே பலகட்ட அறிவுறுத்தல்களுடன் குறிப்பிட்ட பாதையில் மட்டுமே செல்ல பார்வையாளர்கள் அனுமதிக்கப்படுகின்றனர். 4. நிக்கோபார் தீவு. நிக்கோபார் தீவுகளில் உள்ள சில இடங்களுக்கு செல்ல சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி இல்லை. இது நிக்கோபரிஸ் எனும் பழங்குடி இன மக்களின் தாயகமாக உள்ளது. இந்திய அரசின் பாதுகாப்பில் உள்ள இந்த மக்களுக்கு மருத்துவம் முதல் கல்வி வரை தேவையான அடிப்படை வசதிகள் செய்து தரப்படுகிறது. இந்த மக்கள் இயற்கை முறையில் வாழ நினைப்பதால் அவர்களின் பாதுகாப்பையும் அப்பகுதியின் இயற்கை சூழலையும் கருத்தில் கொண்டு வெளியுலக மக்கள் இங்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. 5. சியாச்சின். இந்த இடம் உலகின் மிக உயரமான இராணுவ முகாம் என்ற பெருமைக்கு பெயர் பெற்றது. எந்த அளவிற்கு அழகு நிறைந்துள்ளதோ அந்த அளவிற்கு ஆபத்தும் நிறைந்துள்ள ஒரு இடம் இது. இங்கு மனிதர்கள் வாழ்வது சாத்தியமற்ற ஒன்று. பாகிஸ்தானையும் சீனாவையும் பிரிக்கும் இந்த சியாச்சின் கிளாசியர் பகுதி பாகிஸ்தானின் அத்துமீறல்களை தடுப்பதற்காக மட்டுமே முகாம் அமைத்துள்ளது. தீவிரவாதிகளின் பதுங்கும் இடமாக இது இருப்பதால் சுற்றுலா பயணிகளுக்கு ஆபத்து ஏற்படும் என்று எண்ணி இந்திய அரசு இந்த பகுதிக்கு தடை விதித்துள்ளது. 6. சம்பல் ஆறு. இந்தியாவின் இயற்கை அழகிற்கு பெயர் போன இடம் இந்த சம்பல் ஆறு. மத்திய பிரதேசில் அமைந்துள்ள இந்த இடம் ஹிந்தி திரைப்பட இயக்குநர்களின் முதல் தேர்வாக இருக்கும். ஆனால் இங்கு கொள்ளையர்கள் நடமாட்டம் அதிகம் இருப்பதால் இங்கு செல்வது பெரும்பாலும் தவிர்க்கப்படுகிறது. மேலும் அரசும் இந்த இடத்திற்கு செல்வதற்கு தடை விதித்துள்ளது. 7. பாஸ்டர். இது இந்தியாவின் சத்தீஸ்கர் பகுதியில் அமைந்துள்ளது. இங்கு சரணாலயம், அருவிகள், பழமையான கோவில்கள் என நிறைய அமைந்துள்ளது. அழகு இருக்கும் இடத்தில்தான் ஆபத்து இருக்கும் என்பது போல இங்கு நக்சலைட்ஸ் நடமாட்டம் அதிகம் இருப்பதால் சாதாரண மக்கள் இங்கு செல்ல அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. 8. சோலோமோ ஏரி. உலகின் உயரமான இடங்களில் அமைந்துள்ள ஏரிகளின் பட்டியலில் இந்த ஏரி 14th இடத்தை பிடித்துள்ளது. பார்க்க அழகான தோற்றம் அளிக்கும் இந்த பகுதி சிக்கிம் மாநிலத்தின் இந்தோ சீன சர்வதேச பகுதியில் அமைந்துள்ளது. சாதாரண மக்கள் இந்த இடத்திற்கு செல்ல வேண்டுமானால் சிக்கிம் அரசிடமும் இந்திய இராணுவத்திடமும் அனுமதி பெற்றால் மட்டுமே செல்ல முடியும். பெரும்பாலும் இராணுவ மக்களுக்கு மட்டுமே
அனுமதி வழங்கப்படுகிறது. 9. பாரன் தீவு. இது அந்தமான் தீவில் அமைந்துள்ளது. தெற்கு ஆசியாவின் செயல்பாட்டில் இருக்கும் ஒரே எரிமலை இங்குதான் உள்ளது. 1787 முதல் இதுவரை 10 முறை எரிமலை வெடிப்பு நிகழ்ந்துள்ளதாக கணக்கிடப்பட்டுள்ளது. மேலும் இந்த எரிமலையிலிருந்து எப்போதும் புகை வெளியேறிக்கொண்டே இருப்பதாலும் ஏதேனும் ஆபத்து எப்போது வேண்டுமானாலும் நிகழும் என்ற காரணத்தினாலும் மக்கள் செல்ல தடை செய்யப்பட்டுள்ளது. இருப்பினும் இங்குள்ள நீர்நிலைகள் பார்க்க கிறிஸ்டல் கிளியராக இருப்பதால் ஸ்கூபா டைவிங் செய்பவர்களின் முதல் தேர்வாக இந்த இடம் அமைந்துள்ளது. இருப்பினும் இந்த பகுதியின் ஆபத்தை கருத்தில் கொண்டு இங்கு செல்வது தவிர்க்கப்படுகிறது. 10. அக்ஷய் சிங். இது ஜம்மு அண்ட் காஷ்மீர் பகுதியில் அமைந்துள்ளது. கடல் மட்டத்திலிருந்து 14,000 அடி உயரத்தில் அமைந்துள்ள ஒரு பகுதியாகும். பனி பிரதேசத்திற்கு பெயர் போன இந்த பகுதி பண்டைய கால சீன இந்திய வணிக பாதையாக இருந்துள்ளது. இதை காரணமாக வைத்து சீனா உரிமை கூறுவதால் எப்போதும் பதற்றம் நிறைந்த இடமாக உள்ளது. ஆகவே இங்கு மக்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் உள்ள இந்த தடை செய்யப்பட்ட பகுதிகள் பற்றின உங்களின் கருத்துக்களை கீழே உள்ள கருத்து பெட்டியில் பதிவிடவும். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்க. சப்ஸ்கிரைப்! சப்ஸ்கிரைப்! சப்ஸ்கிரைப்!